நாங்கள் காசு கட்டி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது எதுக்கு ஆடு பார்த்தா காசு தருவீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க அதுக்கு எதுக்கு நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபா கட்டி நாங்கள் அந்த கம்பெனியில் சேரணும் ஒருத்தர் ஏழு லட்ச ரூபா பக்கம் இந்த மாதிரி ஆள் செய்தி விட்டு மட்டும் சம்பாதிச்சிட்டார் ஒருபோதும் அந்த காசு உங்களுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க அவர் வெளியே வந்ததுமே அவர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா காசு வந்துடும் நினைச்சிட்டு இன்னும் நீ எங்களை பைத்தியக்காரனாக நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த மை வீத்திரியான்ஸ்ல பணத்தை போட்டு உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அடிக்கடி எம்டி சார்லேருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு எம்டி சார்லேருந்து இந்த அப்டேட் வந்திருக்குன்னு வீடியோவும் ஆடியோவும் மாறி மாறி வருதே தவிர பணம் வந்த பாடு இல்லைங்க வேலை அப்படியே இருக்கு இந்த மைவி த்ரீ ஆட்ஸ்ல போட்டவங்களோட பணம் ரிட்டர்ன் வரவே வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆடு பார்த்தா காசு தரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அதை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு அந்த காசை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட அளவு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டி சேரும்போது உங்களுக்கு ஆடு பார்க்க பார்க்க உங்களுக்கு காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இதையும் நம்பி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்மள தான் சோர் புடுன்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிவிட்டேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை உண்மை தான் உண்மை தான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த ஆப்பை ஐம்பது லட்சத்துக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நம்ம பார்த்துர்லாம் இந்த ஆப்பை அஃபிஷியலான ப்ளே ஸ்டோர்ல ஐம்பது லட்சம் பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம பாதியை எடுத்துப்போம் அதில் பாதியை எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் அந்த ஒரு லட்ச ரூபா கட்டி சேர்ந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்திருக்க மாட்டாங்க அதனால் இதுலேயும் நம்ம பாதி எடுத்துப்போங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை லட்சம் பேர் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டு லட்சம் பேரும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கட்டி இதுல சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அப்படி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் மக்களோட பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க இப்படிதான் வி த்ரீ ஆட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த வி த்ரீ ஆட்ஸ் நாங்கள் அவ்வளோ பெரிய கம்பெனி நாங்கள் அப்படி போயிடுவோம் கூகுளுக்கே டஃப் கொடுப்போம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஆனா இதோட ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்கு ஏன் நீங்க தான் பெரிய கம்பெனி ஆச்சு நீங்க தான் பெரிய 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 இடத்துக்கு பண்ண போறீங்க அப்படி ஆக போறீங்க இப்படி ஆக போறீங்கன்னா உங்களோட ஆப்பை சாதாரணமாக ஒரு ஆப் ஸ்டோரில் கூட உங்களால் லான்ச் பண்ண முடியல அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் கிடையாது அதாவது உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் கிடையாது அப்படி தானே அதனால தானே நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களை மட்டும் அதாவது குறிப்பாக இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களை தான் டார்கெட் பண்ணி முழுக்க முழுக்க இது புஷ் பண்ணப்பட்டுச்சுங்க ரெண்டாவது இந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணி இப்போது அந்த ஓனர் வந்து ஜெயிலில் இருக்கிறனால இந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த சேனல்காரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ரெவன்யூ பற்றியும் இந்த ஆப்பை பற்றி ஒரு பில்டப் கொடுத்தா இருப்பாருங்க பா சாமி அந்த ஓனர் கூட இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்க மாட்டாருங்க இந்த ஆப் பற்றி இவர் அப்படியே அடித்து துவைக்கிறாருங்க இவரை நம்பி நிறைய பேர் இந்த ஆப்லேருந்து பணம் வரும் பணம் வரும்னு நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு பணம் தர போகிறது கிடையாதுங்க சரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இவர் ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு பறக்கும் போது அது பறக்காதுன்னு தான் சொன்னாங்களாம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அது வந்து பறந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஏறி போனாங்க அப்படின்னு

ஃபெயிலியர் ஆகுது அடுத்த லெவலுக்கு போகிறாங்க ஃபெயிலியர் ஆகுது இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்து இந்த ஃபிளைட் வந்து பறந்துச்சு அதுக்கும் இந்த மைவி த்ரீ ஆட்ஸோட மக்கள் பணத்தை வாங்குறதுக்கும் இவர் பில்டப் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போய் சொல்றதுன்னு தெரியல ரெண்டாவது இவர் சொல்ற வீடியோவை பாருங்க இவர் இதில் சொல்றாரு இதில் வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்காங்க முப்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த முப்பது லட்சம் பேரும் ஒரு கஸ்டமர் அதாவது ஒரு குரூப்பு இவங்கள்ட்ட இந்த பொருளை இத்தனை பர்சன்டேஜுக்கு வித்தா இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அப்படியே தெளிவா அப்படியே வந்து சொல்லியிருக்காருங்க

ஒரு சோப்பு கம்பெனிகிட்டேருந்து ஒரு சோப்பு வாங்குவாங்களாம் அந்த சோப்போட வெளில நூறுரூவாயும் அந்த நூறுரூவாயும் அந்த பதினஞ்சு லட்சம் பேர்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது பர்சன்ட் அதாவது ஒரு சோப்புக்கு முப்பது பர்சன்ட் லாபமாக பார்த்துக்கோங்க முப்பது பர்சன்ட் லாபத்தை வந்து கம்பெனி கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றம்பது கோடி வந்து சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு நாங்கள் காசு கட்டி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது எதுக்கு ஆடு பார்த்தா காசு தருவீங்க அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க அதுக்காக மட்டும்தானே நாங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் இப்போ என்னடான்னா ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்கிறீங்க இந்த ப்ராடக்டை வாங்கி நாங்கள் யாருக்கிட்ட விற்கிறது நாங்கள் தான் பதினஞ்சு லட்சம் பேர் அதில் சேர்ந்துருக்கோம் நாங்கள் வாங்கி மறுபடியும் போய் விற்றுட்ருக்கணுமா அதுக்கு எதுக்கு நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபா கட்டி நாங்கள் அந்த கம்பெனியில் சேரணும் சேராமல் டைரக்டாக இந்தாங்க ப்ராடக்ட்டு இதை பிடிங்க இதை நீங்கள் காசு போட்டு வாங்குங்க நீங்கள் போய் வீங்க உங்களுக்கு கமிஷன் வரும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எதுக்காக அந்த காசை வாங்கிட்டு இதில் சேர்த்துனீங்க அப்படிங்கிறதான் இப்போது மக்கள் வைக்கிற கேள்வி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன

அந்த ஆட்ஸ் மேனேஜரில் ஏதோ ஒரு கம்பெனி போய் எங்களுக்கு இந்த ஆடெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட அவங்க போடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்கெட் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யார் கூகுள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஆடு ஷோவாகவும் இந்த ஆடுக்கு ஒரு ஐம்பது பைசா பத்து பைசா அந்த மாதிரி அந்த கம்பெனிட்டு இருந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க இப்படி தான் அந்த ஆடு வந்து ஒர்க் ஆகுது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அந்த ஆப்புக்கு நடுவில் நடுவில் ஒரு ஆடு வருது நம்ம அந்த ஆட்லேருந்து ஒரு ரிவார்டு வருது நம்ம அந்த ஆப்பை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த ஆடு பார்க்குற கம்பெனிக்கு இது மூலிமா ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அதாவது ஒரு கம்பெனி வந்து இந்த கம்பெனி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த கொடுப்பாங்க அப்போ ஒரு சில பேர் அந்த கிளிக் பண்ணி உள்ள போவாங்க ஒரு சில பேர் அந்த ஆடை கிளிக் பண்ண மாட்டாங்க அப்படி கிளிக் பண்ணி போகும்போது அவங்களுக்கு சேல் நடக்கும் அது மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ வரும் இப்படி தான் அந்த ஆட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வி த்ரீ ஆட்ஸில் இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் மேனேஜருங்கிறது ஒன்றும் கிடையாது யூடியூப்ல போகிற வீடியோவோட ஒரு ஃப்ரேமை எடுத்து இவங்களோட ஆப்பில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது யார் இதில் ஆடு போடுவா அந்த ஆடை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரித்து நான் வித்துட்டுருக்கேன் இப்போது இதை நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா யார் அந்த பொருளை வாங்குவாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பேன் இப்போ மைவி த்ரீ ஆட்ஸில் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அதில் ஒரு பத்து லட்சம் பேர் டெய்லியும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்க்குறவங்க யாரும் அதை வாங்குறதுக்காக பார்க்க போகிறது கிடையாது அந்த ஆடை பார்த்தா காசு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க அப்போது நான் அந்த ஆடை அதில் கொடுப்பனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க இதை நார்மலாக நீங்கள் யோசிச்சினாலே உங்களுக்கு புரியும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடுக்கு பதிலாக இவங்க பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராடக்ட் வீடியோவே போடுறாங்க இப்போது என் ப்ராடக்ட்டுக்கு நானே கொடுத்து நானே அந்த ஆடை பார்க்க வச்சு நானே அந்த ஆடுக்கு காசும் தருவோம்னா சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம். இவங்களுக்கு சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியல அப்புறம் இவர் இன்னொன்னு சொன்னாரு நாங்க வந்து இவ்வளோ பேர் வச்சிருக்கோம் இப்ப ஏதோ ஒரு வந்து எங்கிட்ட கொடுப்பான் நாங்க விற்று கொடுப்போம் அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கேங்க நாங்க சேரணும் அமேசான் இருக்கு அமேசான்ல கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் யூசரா இருக்காங்க நீங்க வெறும் முப்பது லட்சம் பேரை சொல்றீங்க அமேசான்ல கோடிக்கணக்கான பேர் யூசரா இருக்காங்க அப்படி பார்த்தா அந்த கம்பெனிக்காரன் இங்க வருவானா அமேசானுக்கு போய் கொடுப்பானா அப்படி அங்க கொடுத்தானா அவனுக்கு அங்க அத்தனை கஸ்டமர் இருக்காங்க அந்த கஸ்டமர் எல்லாருமே வாங்குவாங்களா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க யாருக்கு தேவையோ அவங்க தானே லாஜிக் இல்லாமல் இந்த மாதிரி மக்களை வந்து மூளை செலவை செய்யணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க நீங்க உங்களோட பணம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் உங்களோட பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இவங்க இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆனா இது மாட்டினாலும் அவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வரும் அவங்க கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க அவருக்கு ஒண்ணும் ஆகாது ஏன் அப்படின்னா நீங்க தான் ஏமாத்தப்பட்டிருக்கீங்க நீங்க அந்த ஒரு லட்சம் ரூபாயோ இல்ல எவ்வளவு நீங்க கட்டியிருந்தாலுமே அந்த கட்டினதுக்கு எதுவுமே உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி பில் இருக்காது ஒரு ரெசிப்ட் இருக்காது இப்படியா இருந்தாலும் நீங்க அந்த ஆடு பாக்க போறீங்க அந்த ஆடு பார்த்தா காசு தராங்க அதுக்காக நான் இதை காசை கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லி வாங்கினதுக்கு இருக்காது அவங்க ஒரு சில ப்ராடக்ட் உங்ககிட்ட வித்திருக்காங்க உதாரணத்துக்கு ஆயுத ஆயுர்வேதிக் கேப்சூல் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை இவ்வளவு ரேட்டுக்கு வித்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பில்லை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அதை தான் இப்போது ஜெய்ச்சிக்கிட்டையும் அவங்க அந்த கோட்லையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க இத்தனை லட்சம் பேர் என்னோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க தான் அவங்க சொல்றாங்க இதனால அவங்க தப்பிச்சிருவாங்க நீங்க தான் மாட்டிப்பீங்க சரி இப்போ அவர் வெளியே வந்துருவாரு அவர் வெளியே வந்ததுமே அவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா காசு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அவர் வெளியே வருவாரு வெளியே வந்தோடனே அவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சார்னா காசுலாம் வராது ஏன் அப்படின்னா யாருக்குமே மை த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்திருக்காது எல்லாமே சப் ஏஜென்சி அதாவது ஏதோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ஏஜென்சி மூலிமா உங்களுக்கு ஸ்பிரிட்டா ஸ்பிரிட்டா உங்களுக்கு பணம் வந்திருக்கும் கரெக்டுங்களா உங்களுக்கு மை வைத்திரி ஆட்ஸ்லேருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணுங்க உங்களுக்கு எப்பயுமே மை வைத்திரி ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணமே வந்துருக்காது கரெக்டு தானே அவர் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இந்த ஆடு பார்த்தா காசு தரேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை மை வைத்திரி ஆட்ஸோட பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால தான் அந்த காசை கட்டியிருக்கீங்க ஒருபோதும் அந்த காசு உங்களுக்கு அப்படியே

நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் உங்களோட பணம் எப்படி உங்களுக்கு திரும்பி வரும்னா இப்போ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க குறிப்பிட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க உங்ககிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா அடுத்து அதுதான் நடக்கும் இந்த கம்பெனியை அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு அதுதான் போகுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க இல்லை பக்கமும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் பொருளை எங்கேயோ நீங்கள் வாங்குறீங்க பல்லுலகமே இருக்கீங்க அது ஏன் நம்ம பேச வரக்கூடாது ஸோ எல்லாமே நீ ஊருகா வாங்காம இருக்கீங்க நம்ம ஏன் நம்ம ஊருகா இருக்கூடாது இப்படி ஒன்று ஒன்று யோசிச்சு பார்த்து நீங்களா வாலண்டியராக வந்து நம்முடைய ப்ராடக்ட்ஸை ஸ்டோரில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கொடுப்பாங்க நீங்க அதை உங்க வீட்டு பக்கமோ உங்க சொந்தக்காருக்கோ நீங்க யாருக்காவது வித்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க அந்த கமிஷன் மூலயமா நீங்க அந்த போட்ட காசை எடுத்துக்கலாம் அப்படி அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் ஒருத்தா இருக்குமானு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க அந்த கேப்சூல் வாங்கியிருப்பீங்க அந்த கேப்சூலை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க அதை யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க ஆடு பார்த்தா காசு வரும்னு கண்ணை மூடிட்டு போய் நீங்க கட்டிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்போ அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ்டோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டோ அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இப்போ வரையும் டவுட்ல தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைசென்ஸ் இல்லாத ஒரு மேனுபேக்சர் தான் வாங்கி ஒரு எம்ஆர்பி ரேட் கூட ஒழுங்கா போட முடியாம அவங்க உங்கள்ட்ட வித்தாங்க இதுக்கு மேல நீங்க மட்டும் வாங்க போறது இல்ல நீங்க இதை விற்கணும் விற்கிறதுக்கு நீங்க என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசனை தான் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லது தான் அதை நீங்கள் விற்று நீங்கள் அதிலிருந்து கமிஷன் எடுத்து நீங்கள் உங்களோட போட்ட காசை எடுத்துக்கலாம் மூணாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பாங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட சில பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ட்ரெஸ்ஸு கடை பியூட்டி பார்லர் இந்த மாதிரி அந்த தொழில் செய்யக்கூடிய பொருட்கள் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு டெபாசிட் திரும்ப கட்டி நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது மூலிமா ப்ராஃபிட் வந்து எடுத்து நீங்கள் கட்டின பணத்தை ரிட்டன் எடுத்துக்கலாம் இப்படி தான் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரன் ஆக போகுதுங்க அதே மாதிரி இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் ஓனரை கண்டிப்பா அவங்களால லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் கேம் ஆடி இருக்காரு உங்ககிட்ட ப்ராடக்டை விற்று தான் அவர் உங்களை சேர்த்திருக்காரு உங்ககிட்ட சும்மா ஒன்றும் காசு வாங்கலை சும்மா காசு வாங்கியிருந்தா தான் அவர் மாட்டியிருப்பார் அதனால் அவர் மேலே லீகலாக ஆக்ஷன் அதிகமாக எடுக்க முடியாதுங்க அப்படியே எடுத்தாலும் சீட்டிங் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க மக்கள்கிட்ட ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாற்றிட்டாங்க ஆடு பார்த்தா காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸும் மணி லாண்ட்ரிங் அதாவது மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுத்த மாதிரி உண்டான ஒரு மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கேஸும் தான் போட முடியும் இதனால் பெரிய தண்டனை ஒன்றும் ஏற்பட இல்லை அவர் தாராளமாக மூலமாக வெளியே வந்துடுவார் ஆனால் உங்கள் பணத்துக்கு யார் கேரண்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் தெரியாதுங்க நீங்கள் அதுலேருந்து பணம் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காதிங்க அவ்வளோதாங்க மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து இந்த மாதிரி மட்டும்தான் உங்களால் பணத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மை வீதி ஆட்ஸில் பணம் போட்டிருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே யாரையும் சேர்த்து விடாதீங்க நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதாவது காசு வராதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லு ஆனால் உங்கள் பணத்தை நீங்கள் வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாவும் பார்த்துக்கோங்க